சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க கண்ணான கண்ணை சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் பிரியா பிரின்ஸ். சின்னத்திரையில் செய்தி வாசிப்பாளராக அறிமுகமான பிரியா ரியாலிட்டி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினதன் மூலமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகமாக மாறிட்டாங்க. தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான என் பெயர் மீனாட்சி மூலமாக சீரியல்லையும் என்ட்ரி கொடுத்தாங்க பிரியா. இந்த சீரியலை தொடர்ந்து இஎம்ஐ தவணை முறை வாழ்க்கை, மாப்பிள்ளை, பொன்மகள் வந்தால், கண்மணி உள்ளிட்ட சீரியல்கள்லையும் நடிச்சிருந்தாங்க. ஆனால் இவங்க நடித்த தமிழ் கடவுள் முருகன்ற சீரியல் இவங்களை பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானவங்களாக மாற்றிச்சு. இதன் மூலமாக சினிமாவிலையும் என்ட்ரி கொடுத்தாங்க பிரியா. குறிப்பாக பசங்க 2.0, நடுவன் போன்ற படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மலையாளத்திலையும் சில சீரியல்களில் நடிச்சிருக்க பிரியா கடைசியாக தமிழில் சன் டிவியோட கண்ணான கண்ணை சீரியலில் நடித்தாங்க. சில சொந்த காரணங்களால் இந்த சீரியலில் இருந்து சில மாதங்களுக்கு முன்னாடி விலகிட்டாங்க. இந்நிலையில் இப்போ மறுபடியும் இந்த சீரியலில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க பிரியா. இது பற்றி தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளிப்படுத்தியும் இருக்காங்க. இப்போ சில திருப்பங்களோட அரங்கேறிட்டிருக்க கண்ணான கண்ணை சீரியல் பிரியாவோட ரீஎன்ட்ரிக்கு மேலும் விறுவிறுப்படைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு ரசிகர்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க.